பெரியார். ஈரோட்டில் ஈவே ராமசாமியாக பிறந்து பெண்கள் மாநாட்டில் தான் அவருக்கு பெரியார்னு ஒரு பட்டம் கொடுத்து எல்லாரும் வந்து கொண்டாடினாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அவர் பெண் விடுதலைக்காக ஒரு மிக முக்கிய பங்களிச்சிருக்கிறார். அவரை வந்து பிரச்சனைக்குரியவர், கலகக்காரர், இந்து மத விரோதி, தேசத் துரோகி இப்படி எல்லாரும் வந்து அவதூறு செய்தாலும் அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் அவர் முன்னெடுத்த போராட்டங்களும் சமூக மாற்றத்திற்காக அவர் செய்தது என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சான்றாக இருக்கு. பெரியார் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எழுத்துக்களை வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தலைவர். அதிலும் குறிப்பாக பெண் உரிமைகள் சார்ந்து, பெண் விடுதலை சார்ந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படிக்க வேண்டியிருக்கு. இந்த நோக்கத்தில் தான் நன்செய் பதிப்பகம் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற இந்த நூலை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மக்கள் பதிப்பாக வந்திருக்கு. மக்கள் பதிப்புனா இதனுடைய விலை வந்து 10 ரூபாய் தான். லட்சம் கைகளில் லட்சிய பெரியார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். சரி, பெரியார் எவ்வளவோ நூல் எழுதியிருக்கிறாரு, ஆனால் ஏன் இந்த நூலை குறிப்பாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண் விடுதலை தான் சமூக விடுதலை. அதில் இந்த ஆதிக்க சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னா, பெண்கள் வாயிலாகத்தான் அத்தனை ஆதிக்க விஷயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் வந்து கட்டி காக்கிறதுக்கு திட்டங்கள் இங்கே வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெண்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுக்கே தெரியறதில்லை, ஆண்களுக்கும் தெரியறதில்லை. ஏன் வந்து பெண்கள் வந்து விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு பேசுகிறாங்கங்கிறது ஆண்களுக்கும் தெரியறதில்லை. அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதையெல்லாம் விளக்குவது தான் வந்து சமூக பகுத்தறிவாளர்கள், முற்போக்காளர்களின் பங்களிப்பாக இருந்திருக்கு. அதில் பெரியார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறார். பெண்கள் வந்து எந்தெந்த விதங்கள்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் போராடுறதுக்கும் ஆன பல்வேறு விஷயங்களை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு, போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். ஸோ இதை வந்து நம்ம படிக்காமல் இருந்தோம்னா யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான் நஷ்டம். இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நாளை அவர்கள் பெறப்போகும் பிள்ளைகளுக்கும் தான் நஷ்டம். அதனால் ஒரு சமூகத்தில் வந்து சமூக மாற்றத்திற்காக பேசக்கூடியவர்களை படித்து பார்த்து அதனுடைய நன்மை தீமைகளை நாம் புரிஞ்சுக்கணுமே தவிர, ஏதோ ஒரு முன்முடிவுகளின் அடிப்படையில் நாம் யாரையுமே வந்து மறுக்கக்கூடாது. அதனால் இந்த நூலை, பெண்ணியன் அடிமையானால் இந்த நூலை நீங்கள் வந்து வாங்கி படிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து இதை வந்து பரிசளித்து பகுத்தறிவையும் சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளையும் வளர்க்கிறதுக்கு நாம் எல்லாம் உதவணும். நன்றி.